தாய் நிலத்திலே தமிழின மக்கள் அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ்வது என்பது வரலாற்று பெரும் துயரம் தான். தமிழன் தொலைக்காட்சி நிகழ்வில் கூட நான் பார்க்கிறேன், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று முழக்கம் வைத்து அதிகாரத்துக்கு வந்தவர்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்து வந்தவர்கள் பாரதி பாடியது போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று நமது பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடினான். அவன் சொல்வதைப் போலவே எங்கேயும் காணும். அவன் சொன்னது என் மொழி போல இனிமையானது உலகில் எங்குமே இல்லை என்றான். ஆனால் இன்று என் மொழி எங்குமே இல்லை என்ற நிலையில் மாறி நிற்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழர் ஏட்டில், தமிழர் நாட்டில், தமிழர் வழிபாட்டில், தமிழர் வழக்காடு மன்றத்தில், தமிழர் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் இடங்களில், தமிழர் பண்பாட்டு தளத்தில், தமிழர்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சியில், தமிழர்கள் நாக்கில், தமிழர்கள் நாட்டில் எங்குமே தமிழ் கிடையாது. ஆனால் நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு. பிறமொழி களவாது பேச தமிழர்களுக்கு வரவில்லை. இருக்கிற தொலைக்காட்சிகளிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பது இந்த பணியை மக்கள் தொலைக்காட்சி தான், அதற்கு அடுத்து தமிழன் தொலைக்காட்சி. ஆனாலும் இன்னும் என் அண்ணனுக்கு நான் பிறந்த நாளில் அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன், கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். நெறியாளர்கள், பங்கேற்பாளர்கள் எல்லாம் அவசியமற்று ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறார். வார்த்தை தமிழில் இல்லாதது போல பாடல் என்று சொல்ல வரவில்லை, சாங் என்கிறார். கற்பனை, அந்த சிந்தனை அதெல்லாம் வரவில்லை, இமேஜின் என்று பேசுகிறார். நல்ல பிராக்டிஸ் என்கிறார், நல்ல பயிற்சி, பிராக்டிஸ் பயிற்சி. அதில் என்ன கடினம் இருக்கிறது? என் அன்பிற்குரிய சொந்தங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தமிழ் இல்லை என்றால் ஆங்கிலம் இல்லை. உலகில் பல்வேறு இனங்களுக்கு தாய்மொழி இல்லை. தமிழ் பல நூறு கணக்கான வேர்ச்சொற்கள், உயிர் சொற்களை, கலை சொற்களை கடன் கொடுத்து ஆங்கிலத்தை உருவாக்கி இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி, உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. ஒரு மொழி தனக்கான இலக்கிய இலக்கணம் கண்டு வாழ்கிறது என்றால் அது எவ்வளவு நீளமான ஆழமான மொழியாக இருக்க முடியும் என்பதை அறிவிற்சிறந்த சான்றோர்கள், அருமை தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் பேச்சு அதில் இருந்து எஸ்போர்ட் ஸ்பீச், என் பஞ்சு அதிலிருந்து ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்ச், என்னுடைய உடனே அதனுடைய எஸ்போர்ட் சடனே, உடன் சடன், என்னுடைய தாக்கு அதிலிருந்து ஒரு ஏ போட்டு அட்டாக்கு, எல்லாவற்றையும் எண்ணிட்டிருந்து பிச்சை எடுத்துக்கொண்ட மொழி ஆங்கிலம். என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான். தமிழை உரிய விட்டீர்கள் என்றால் தனித்த மொழியிடல், என்னுடைய கொல் அவனுடைய கில். சொல்லியல் ஆய்வறிஞர்கள், தமிழ் பெரும் அறிஞர்கள் இதை நிறுவிவிட்டார்கள். ஆங்கிலம் மட்டுமல்ல, பல மொழிகள் கிடையாது, இந்திய மொழிகள் பல மொழிகள் கிடையாது, குறிப்பாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம் கிடையவே கிடையாது. கர்நாடகாவில் கன்னடத்தில் இன்னும் அம்மா அப்பா அண்ணாதான். மலையாளம் என்கிற மொழி 15 நூற்றாண்டில் கிடையவே கிடையாது. சமஸ்கிருத மொழியை கலந்தோ வணக்கம் என்பதற்கு பதிலாக நமஸ்காரம், நமஸ்கார் இந்தி, நமஸ்காரம் தெலுங்கு, நமஸ்காரம் அதே நமஸ்காரம் மலையாளம். வணக்கத்தை விட்டு விட்டு சமஸ்கிருத சொல்லான நமஸ்காரத்தை போட்டோம், தமிழனுக்கு நாமம் போட்டான், கதை முடிஞ்சு, மலையாளம் ஆயிட்டது. சோரை விட்டோம், சாதம் என்றோம்,
மிளகு சாறை விட்டோம் ரசம் என்றோம். இதான் நடந்தது. இன்னும் மலையாளிகள் சோறு உண்டியா என்று கேட்கிறார். நோக்கு என்ற தூய தமிழ் சொல்லை அவன் வைத்திருக்கிறார். நாம் பார் என்றும் சொல்வதில்லை, நோக்கு என்றும் சொல்வதில்லை, சி என்று இங்கிலீஷில் பேசிக்கொண்டு. இது வரலாற்று பெருங்கொடுமை. ஒரு பச்சை தமிழன் தன் இனத்தின் பெயரில் தமிழன் என்று நடத்தக்கூடிய தொலைக்காட்சியிலே ஆங்கிலம் கலந்து பிறமொழி கலந்து பேசுவது என்பது மிகுந்த தவறானது. அன்பிற்குரிய நெறியாளர்கள், பயிற்சி எடுத்து வாருங்கள். ஆசிரியராக உடனே வேலை கிடைக்கிறதா? எந்த வேலைக்கும் நேர்காணல் இருக்கிறது. ஒய்எம்சிஏ விளையாட்டு மைதானத்தில் சென்னையிலே நந்தனத்திலே விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு தங்கை நீண்ட நேரமாக என்னை பார்ப்பதற்கு காத்திருந்தால், அண்ணா உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், என்ன தங்கச்சி? மக்கள் தொலைக்காட்சிக்கு அவர் சொன்னது, இன்டர்வியூக்கு போனேன், அவர்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நேர்காணலுக்கு போனேன், அவங்க என்னை நிராகரிச்சுட்டாங்க சொல்லியிருக்கலாம், என்னை தவிர்த்து விட்டார்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தங்கை இன்டர்வியூக்கு போனேன், என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் என்று கேட்டேன். நான் ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுகிறேன் என்று தவிர்த்து விட்டார்கள் என்று. ஈழ தாயகத்தில் என் தலைவனோடு நின்றிருக்கும் போது தமிழ் மொழியில் பிறமொழி கலப்பு பற்றி பேச்சு. அப்போது அதற்கு காரணம் சொன்னார், போர் சூழலில் மக்கள் மிகுந்த துயருற்றிருக்கிறார்களே, இந்த தொலைக்காட்சியை திறந்து விடும் என்று திறந்து விட்டேன், நம் மக்களை கெடுத்து விட்டது என்று. ஆனாலும் இந்த மக்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறேன், அது ஒரு மாலை நேர கல்லூரி போல இருக்கிறது. ஐயாவுக்கு என் பாராட்டுகளை சொல்லுங்கள் என்று அதை நான் வந்து ஐயா அவர்களிடத்தில் சொன்னேன். என் அண்ணன் அரும்பாடுபட்டு தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒன்றை பற்றினால் ஒருவனுக்கு என் தலைவனின் பெயரை தமிழ் பிரபாகரன் என்றும் இளையவனுக்கு தமிழ் அகத்தியன் என்றும் பெயர் வைத்திருக்கிறார். ஒற்றை மனிதனின் உயர்ப்பினால் உழைப்பினால் உயர்ந்து நிற்கிற தமிழன் என்கிற தொலைக்காட்சிக்கு பணிக்கு வருகிற பிள்ளைகள் தாய்மொழியை நன்கு கற்றுக்கொண்டு வாருங்கள். தமிழில் இல்லாத சொற்கள் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, சோர் ரைஸ், அரிசி ரைஸ், நெல் ரைஸ் தான். ஆனால் நமக்கு சோறு அரிசி நெல் மூன்று சொற்கள் இருக்கிறது. நமக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாமே மூன்று சொற்கள் இருக்கிறது. அவனுக்கு மூன்றுக்குமே ஒரே சொல்லுதான், அங்கிள். நமக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இப்படி சொற்கள் இருக்கு. அவனுக்கு எல்லாருமே ஆண்டி தான். சொற்கள் இல்லாது உலகில் பிற மொழிகள் தவிக்கிறது. இந்தியாவில் எந்த மொழியும் தனித்து இயங்க முடியாது. இந்தியில் சினிமா தான், கேரளத்தில் ஈ சினிமாவிலே, ஆந்திராவில் பிக்சர்லோ, கர்நாடகாவில் இதே கதை தான். ஆனால் எனக்கு திரைப்படம் திரை காட்சி அப்படி இருக்குது. இது எல்லா நாடுகளிலும் மைக்கு தான், இந்தியாவில் எல்லா மாநில மொழியிலும் மைக்கு தான். என் மொழி இதை ஒளி வாங்கி என்கிறது. இந்தியாவில் எல்லா மொழியிலும் அது ஸ்பீக்கர் தான், என் மொழியில் அது ஒளி பெருக்கி. ஏன் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள் கலை சொற்களை கொண்ட ஒரே உலக மொழி தமிழ் தான். 9 லட்சம் கலை சொற்கள் வேர் சொற்களை அறிவியல் பொருளாதாரம் இல்லை எல்லாவற்றிலும் வகுத்து தொகுத்து வைத்து நம்முடைய தாத்தன் மனவே முஸ்தபா தொகுத்து கொடுத்துட்டு போயிருக்கார். நமக்கு இல்லாத சொற்கள் இல்லை. பிறகு எதற்காக நம் அமசியமற்று சமஸ்கிருதம் ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேச வேண்டும்? எதற்காக பேசணும்? உலகில் தமிழ் ஒரு செம்மொழி, அதுவும் உயர் தனி செம்மொழி. ஏன் உயர் தனி செம்மொழி? உலகில் எம்மொழியின் துணையின்றும் இன்றியும் தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட உலக மொழி தமிழ் மட்டும்தான். அதனால்தான் தமிழ் உயர் தனி செம்மொழி. நீ என்ன கண்டுபிடி? கம்ப்யூட்டரா? கணிப்பொறி. நீ லேப்டாப்பா? மடிக்கணினி. நீ செல்போனா? அலைபேசி அல்லது செல்லிடை பேசி அல்லது கைபேசி. நீ போன் கண்டுபிடிச்சினா? தொலைபேசி. என்ன கண்டுபிடி? தமிழில் சொற்கள் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற அன்னை தமிழ் மொழியை நிராகரிப்பது என்பது
பெற்ற தாய்க்கு நஞ்சு ஊட்டுவதற்கு சமமானது என்பதை அறிவில் சிறந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் என்னுடைய அண்ணன் அதற்கு ஒரு தமிழறிஞர்களை போட்டு ஒரு நெறிப்படுத்த வேண்டும். தமிழ் பேசு தங்க காசு என்ற ஒரு நிகழ்ச்சியை மக்கள் தொலைக்காட்சி தொடங்கிய காலத்தில் ஐயாட்ட பேசுவேன். எவ்வளவு நேரம் பேசலாம் நீங்களே சொல்லுங்க. மூணு நிமிடம் நான் சிரிச்சார். ஒரு நிமிடம் கூட நம்ம பிள்ளைகள் பேச மாட்டார்கள், தடுமாறிடுவார்கள் என்று. அதுபோல தூய தமிழ் பேச்சிற்கு எங்கள் அண்ணன் இவ்வளவு விருதுகளை கொடுக்கிற போது அதையும் ஒரு நிகழ்ச்சியாக வைத்து நாளைய தலைவர்களை உருவாக்குவது போல நாளைய தமிழ் சமூகத்திற்கு தமிழ் வளர்ப்பதும் நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் இங்கு தமிழர்கள் தன் சாதியை வளர்த்தளவிற்கு மதத்தை வளர்த்தவர்க்கு தன் தாய் மொழியை வளர்க்க தவறிவிட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை. புரட்சி பாவலன் நமக்கு கற்பிக்கிறான், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று. தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று முழங்கிய புரட்சி பாவலன் தமிழை என் உயிருக்கு நேர் என்று சொன்னவன் ஏன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று ஏன் பேசவில்லை? ஏனென்றால் தமிழ் வளர்த்தலை உயிருக்கு நிகரான தமிழ் வளர்த்தலை விடவும் முதன்மையானது தமிழர்களை பிரித்து பிளந்து வீழ்த்தும் சாதியை ஒழிப்பது என்று அவன் நமக்கு கற்பித்திருக்க.